சமர்ப்பிக்கிறேன். உச்சி முதல் பாதம் வரை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பாகத்திலும் உங்களது இறுக்கமான மனநிலையை விடுவித்து தளர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மனம் என்னும் மிக அற்புதமான ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி இறைவன் நமக்கு அளித்துள்ள இந்த விஷயம், இதன் ஆற்றலை நாம் புரிந்து கொள்ளாமல் நம் வாழ்வை நாம் வீணாக்கி வருகிறோம். பண்படாத மனம் பயன்படாது. இந்த மனதை எவ்வளவுக்கு எவ்வளவு பண்படுத்தி வருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு பயன்படும். நினைவற்றலுக்கான எந்த பயிற்சியும் அளிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் மனதில் அமைதியும் விழிப்புணர்வும் மிக துல்லியமாக மாறும் பட்சத்தில் நினைவாற்றல் என்ற பயிற்சி தனியாக தேவையே இல்லை. விழிப்புணர்வோடு வகுப்பை கவனிக்காததும் விழிப்புணர்வோடு விஷயங்களை உள்ளே வாங்கி போடாததும் தான் நம் மறதிக்கு காரணமின்றி வேற என்னவாக இருக்க முடியும்? தியானம் என்பது வேறொன்றும் இல்லை, விழிப்புணர்வு தான். தொண்ணூத்தி 99% மக்கள், 99% நேரம் நாம் முழித்துக்கொண்டே ஒரு தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முழித்துக்கொண்டே இருக்கும் இந்த தூக்கத்தை கலைப்பதற்கு நமக்கு மிக எளிதாக உதவும் ஒரு சாதனமே தியானம். விழித்துக்கொண்டே ஒரு தூக்கத்தில் இருக்கிறோம். தூக்கத்தில் மட்டுமல்லாமல் பல கனவுகளிலும் இருக்கிறோம். இதையெல்லாம் தட்டி எறிய நமக்கு தியானம் உதவும். தியானத்தில் நாம் விழிப்புணர்வை மேலோங்கச் செய்கிறோம். விழித்து கொண்டிருக்கும் பொழுது, மற்ற அலுவல்களில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, படித்து கொண்டிருப்போம், நம் மனம் வேறு ஏதேனும் சிந்தித்து கொண்டிருக்கும். சமைத்து கொண்டிருப்போம், மனம் வேறு ஏதேனும் சிந்தித்து கொண்டிருக்கும். சாப்பிட்டு கொண்டிருப்போம், வாய் வேறு ஏதோ பேசிக்கொண்டிருக்கும், மனம் வேறு எதையோ நினைத்து கொண்டிருக்கும். ஆனால் தியானத்தில் நமது உடல், எண்ணம் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் நாம் பயணிக்க துவங்க ஆரம்பிக்கிறோம். அதன் விளைவாக மனதின் ஆற்றலை நாம் மேம்படுத்த முடியும். ஓர்மை கூர்மை அனைத்தும் நம் மனதிற்கு வாய்க்கும். ஆகையால் தனியாக எந்த யுக்தியும் நமக்கு தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மிகுந்த விழிப்புணர்வோடு இருங்கள். என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், செய்யும் பொழுது நம் மனம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது, நான் என்ன பேசுகிறேன், நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேறென்ன நினைத்து கொண்டிருக்கிறது, என் உடலின் அசைவுகள் எவ்வாறு இருக்கிறது, நான் வகுப்பில் எவ்வாறு நிற்கிறேன், உட்கார்ந்திருக்கிறேன், என் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று நம் மீது நாம் விழிப்புணர்வை மேம்படுத்துவோம். அதன் விளைவாக நினைவாற்றல் மிக எளிதாக உங்களுக்கு கைகூடுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆக இந்த விழிப்புணர்வு என்ற யுக்தியை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள நீங்கள் கண்டிப்பாக தினந்தோறும் சிறிது நேரம் தியானம் என்று ஆரம்பித்து இதை மிக அழகாக பயிற்சி செய்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்தும் கைகூடும் என்று வாழ்த்தி இந்த தியானத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.